ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக எங்கள் ஆஃபீஸில் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுக்காக சென்னையில் இருக்க லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோமே, வீடியோ எடுக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் வந்து ஹோட்டல் பற்றியான ரிவ்யூவோ இல்லாட்டியும் வந்துட்டு ஃபுட்டை பற்றியான ரிவ்யூவோ சொல்ல போகிறது கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் அங்கே பார்த்ததும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்களா, இதுக்கு பேர் தான் பேலஸ். த கிராண்ட் பால் ரூம் அப்படின்ற இந்த ஹாலில் தான் எங்கள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. இங்கே இந்த மாதிரி நிறைய ஹால் இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிறதுல இந்த ஹால் தான் ரொம்ப பெரிய ஹால். மொத்தமாக வந்து 12,300 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இங்கே வந்து 1000 பேர் வரையும் அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீட்டிங் ஆரம்பித்து ஒரு 2-3 மணி நேரத்துலலாம் ஒரு இனம் புரியாத ஃபீலிங். என்னடா இது அப்படின்னு டைம் பார்த்தா மணி 12. பசி இருந்தால் நீயா இருக்க மாட்டேன். ஓ, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, அதான் நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசியோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் லஞ்ச் பிரேக் விட்டாங்க. லஞ்ச் பிரேக் விட்டோன்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு எங்கடா டைனிங் ஹால்னு போய் பார்த்தா என்ன என்ன ஐட்டங்களோ. முதல்ல கொஞ்சமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்க எல்லா ஃபுட்டையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்க்கும் போது தான் எனக்கே ரொம்ப சோகமா இருந்தது. ஏன்னா யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. ஆனா இந்த மீன் பாருங்க, எடுத்துட்டு வந்து கொஞ்ச நேரத்திலேயே காலி ஆயிட்டு அப்புறமா திரும்ப ரீஃபில் பண்றாங்க. ஃபைனலா லஞ்ச டெசர்ட்டோட முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க போயிருந்தேன். இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா லீலா பேலஸோட லான்ச். அதாவது இங்கே ஸ்டே பண்ணுறவங்க வந்து இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் ரொம்ப காமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி நம்ம வேற எங்கே சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு போய் பார்க்கும்போது கல்ட் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை பார்த்துருந்தேன். இந்த கடை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு விண்டேஜ் ஷாப். இங்கே வந்து எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்டாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹோட்டலோட இன்டீரியர் டிசைனும் அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சிஎஸ்கே டீம் இங்கே தான் தங்கியிருக்காங்க, அவங்க இப்போ ப்ராக்டிஸ் பார்த்து கிளம்ப போகிறாங்க, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஆஹா, தலை தோனியை பார்க்க போகிறோம், நானும் போயிட்டு ஆர்வமாக போய் பார்த்தா ஒரே கூட்டம். விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி பாயிண்ட் இருந்தது. தலை தோனியை பார்க்க போகிறோம், விசில் கூடவா போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிலை போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு பிளேயரும் பஸ்ஸுக்குள்ளே ஏறும்போது டிரைவர் அண்ணாக்கிட்ட அந்த கை கொடுக்கறது வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாரும் வராங்க, தலை தோனி எப்போ தான்ப்பா வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும் போது தோனி இன்னைக்கு ப்ராக்டிஸ்க்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சிக்னல் காமிச்சார். அங்கேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு. தோனியை பார்க்க முடியலன்னு அப்செட்டில் இருந்தாலும் மொயின் அலியை பார்க்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ட்டு போனார். இந்த ஹோட்டலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் மியூசிக் இவெண்ட்டையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.